ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ராகி மாவு இடியாப்பம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ராகி மாவு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்லாம். ஒரு சத்தான ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் கோவை ஈட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இடியாப்பம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு அரை கப் அரிசி மாவு, அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நெய் உப்பு ரெண்டும் மாவோட நல்லா சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து பசைஞ்சிக்கோங்க மாவை. ரொம்ப டைட்டாக மாவு பசையாதீங்க, அப்போ புளியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பசைஞ்சு வச்சுக்கோங்க. இது எனக்கு கரெக்டாக இருக்கும், புளியறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ இடியாப்பம் புளியறதுக்கு இடியாப்ப குழல் எடுத்துடலாம். உள்ள இடியாப்பம் வச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி ரவுண்ட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுருங்க. அந்த குழல் ஃபுல்லாக ஆற வரைக்கும் மாவு வச்சுருங்க. இவ்வளவு போதும், இப்போ மூடி வச்சிடலாம். மூடிட்டு ஒரு இட்லி தட்டை எடுத்து மேலே துணி விரிச்சிக்கோங்க. விரிச்சிட்டு மேலே புழிஞ்சிடலாம். ஒரு லேயர் மட்டும் புழிஞ்சிக்கோங்க. நிறைய லேயர் அப்படி வந்ததுன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், சில நேரம் உள்ளே வேகாது. அதனால் கொஞ்சமாக அப்படியே புழிஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக புழிஞ்சாச்சு. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போது இந்த இட்லி தட்டை எடுத்து மேலே வச்சிடலாம். மேலே வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா வெந்துருச்சுது. இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இது கூட நீங்கள் தேங்காய் துருவி சாப்பிட்லாம், சர்க்கரை நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ராகி மாவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சுகர் பேஷண்ட் இதை டெய்லி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு 1 வயசுலேருந்தே கொடுக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.